வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ வர பைக்லாம் பார்த்தோம்னா நமக்கு BS6 டெக்னாலஜி தான் வருது. BS6ல பார்த்தோம்னா நமக்கு நிறைய சென்சார் இருக்குது, ABS இருக்குது, ISG டெக்னாலஜி, ஃபியூல் பம்பு, ஃபியூல் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வச்சு தான் வருது. இதில் நிறைய சென்சார் தான் இருக்குது. நம்ம பைக்கில் ஒரு ப்ராப்ளம்னா நமக்கு வந்து முதல்ல சென்சார் தான் நமக்கு வந்து அதை எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு மால் ஃபங்க்ஷன் லைட் எரியும், அதை நம்ம என்ன பண்ணோம், OBD வச்சு நம்ம அதை ஸ்கேன் பண்ணோம். பைக்கை ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராப்ளம், என்ன சென்சாரில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வயரிங்கில் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். இது பார்த்தோன்னா நம்ம ஒரு ஒரு ஷோரூம்லேயும் வந்து அவங்க அந்த பைக் ஏற்ற மாதிரி யூனிக்கான OBD சிஸ்டம் வச்சிருப்பாங்க, அதை வச்சு அவங்க ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம மெக்கானிக் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இது மாதிரி OBD2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து OBD 327, ELM 327 சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னா நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. இதை வாங்கி நம்ம வந்து எல்லா பைக்குமே ஸ்கேன் பண்ண முடியும். இதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த OBD2 வந்து நம்ம பைக்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான அடாப்டர் தேவைப்படும். இது வந்து ஒரு ஒரு பைக்கும் வந்து யூனிக்கான டிசைனில் யூனிக்கான மாடலில் அடாப்டர் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பஜாஜுக்கும் KTMக்கும் செட் ஆகும் இந்த அடாப்டர். இதோட ரேட் வந்து ஒரு 800 வருது. இது வேறு எந்த வண்டிக்கும் செட் ஆகாது. ஏன்னா மற்ற வண்டியெலாம் டிசைன் மாறும், இந்த அடாப்டரோட சாக்கெட் சைஸ் மாறும், அதோட ஒயரிங் மாறும். அதாவது இப்போ OBD-யில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், கே லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஹை, கேன் லோ, இது மாதிரி ஒரு 5 ஒயர் மேக்ஸிமம் வரும். அதில் இதை வச்சு தான் வந்து இந்த OBD வந்து பைக்கோட ECM போர்டு ஸ்கேன் பண்ணும். ECU ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க ப்ராப்ளம் சென்சார் போல தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மாதிரி வரக்கூடிய 5 ஒயரில் பார்த்தீங்கன்னா சில வண்டியில் 5 ஒயர் வரும், சில வண்டியில் 4 ஒயர் வரும், சில வண்டியில் 3 ஒயர் வரும். அதோட சாக்கெட் சைஸும் மாறும். அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு பைக்கும் இந்த மாதிரி நம்ம அடாப்டர் வாங்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7-8 மாடல் கம்பெனி பிராண்டு பைக் இருக்குது. அதாவது TVS, ஹோண்டா, யமகா, சுசுகி, ராயல் என்ஃபீல்டு, வெஸ்பா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. இது எல்லாத்துக்குமான OBD2 நம்ம வந்து தனித்தனியாக வாங்கும்போது ஒரு 6000-7000 செலவாகிடும் கண்டிப்பாக. அந்த மாதிரி கேபிளுக்கு மட்டுமே நம்ம செலவாகும். அது மாதிரி இல்லாமல் ஒரே கேபிளில் நிறைய பைக்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம மல்டி கேபிளாக வந்து டிசைன் பண்ணி வர வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் இன்னொரு 2-3 மெக்கானிக் சீனியர் மெக்கானிக்லாம் சேர்ந்து ஒவ்வொரு பைக்கோட டேட்டாவும் எடுத்து வர OBD-யில் என்னென்ன என்ன மாதிரி லைன் வருது, அது என்ன மாதிரியான கே லைன் எங்கே வருது, கேன் ஐ லைன் எங்கே வருது, கேன் லோ எங்கே வருது, பாசிட்டிவ் எது, நெகட்டிவ் எது, சாக்கெட் டைப் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சாட் மாதிரி ரெடி பண்ணி இது பெங்களூரில் இருக்கக்கூடிய TVSக்கு ஒயரிங் கிட் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி காமிச்சு அவங்ககிட்ட டிசைனை கொடுத்து இது மாதிரி ஒரு டூல் வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி அது மூலமாக நமக்கு வந்து இப்போ ஒரு 5 அவங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ செக் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா ஒரே OBD2 ஒரே அடாப்டரில் பல பைக் செக் பண்ணுற மாதிரி ஒரு 5-6 பைக்கு செக் பண்ணுற மாதிரி ஒரு டூல் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு பார்சல் நமக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் சேர்ந்து ஒவ்வொரு வண்டியோடைய டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி எந்தெந்த வண்டியில் அடாப்டர் எப்படி இருக்குது, எந்த வண்டியில் கேன் ஐ எப்படி வருது, கேன் லோ எப்படி வருது, பாசிட்டிவ் எது, நெகட்டிவ் எது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற எல்லா பிராண்ட் பைக்கோடைய டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதை நம்ம TVS கம்பெனிக்கு ஒயரிங் கிட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு இன்னொரு ஒரு கம்பெனி அதுக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சு அது மூலமாக நம்ம இப்படி ஒரு கிட்டை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி வர வச்சுருக்கோம். இப்போ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 5 வந்திருக்கு. நம்ம 5 மெக்கானிக் கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. இதை இதை இந்த மாதிரி கிட்ட ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் அவங்களோட டேட்டா வந்து ஷேர் பண்ணி அது மூலமாக தான் இது ரெடி பண்ணி வந்திருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெடிமேடாக இப்போ மேனுஃபேக்சர் மாதிரி நம்மகிட்ட வந்திருக்கு. இது இது கண்டிப்பாக இது எல்லா மெக்கானிக்குமே தேவைப்படும். இது ஆன்லைன்லேயும் கிடைக்காது, ஆஃப்லைன்லேயும் கிடைக்காது. அது கூட இன்னும் 2 பொருள் வந்திருக்கு, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ட்டு. இப்போ பார்த்தோன்னா நமக்கு இதுதான் நான் சொன்ன அந்த கேபிள். இது இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரே ஒரு அடாப்டர் தான், இதில் வர மாதிரி ஒரே ஒரு அடாப்டர் தான் இருக்குது. இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா இதில் எண்டில் மொத்தம் 6 சாக்கெட் இருக்குது. 6 சாக்கெட்டில் என்னென்ன பைக் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் வந்து சுசுக்கிக்கும் ஹோண்டாவுக்கும் செட் ஆகும். சுசுகி கம்பெனி பைக்கையும் ஹோண்டா கம்பெனி பைக்கையும் ஸ்கேன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஹீரோ குரூப்பில் இருக்கிற எல்லா பைக்கையும் ஸ்கேன் பண்ண முடியும். அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். TVS-லேயே பார்த்தீங்கன்னா ஜூபிட்டருக்கு மட்டும் அந்த சாக்கெட் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. அந்த ஜூபிட்டர் ஸ்கூட்டிக்கு மட்டும் செக் பண்ணுறதுக்கு இந்த சாக்கெட் செட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து TVS குரூப்பில் இருக்கிற எல்லா பைக் இந்த சாக்கெட் செட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வரக்கூடிய எல்லா பைக்கும் செக் பண்ணலாம், அதுக்கான சாக்கெட் இது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து KTM பஜாஜ், இது ரெண்டுத்துக்கும் செக் பண்ணக்கூடிய சாக்கெட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது இந்த KTM பஜாஜ் இது ரெண்டு தான் வச்சிருக்கோம். இது ஒரே சாக்கெட்டில் செக் பண்ணலாம். இது மட்டுமே வந்து 800 கொடுத்து வாங்கணும். நமக்கு இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டே நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் தான் வருது. ஆனால் இதில் இன்னும் நமக்கு நிறைய பைக் மிஸ் ஆகுது. அதாவது யமஹா, அடுத்து பார்த்திங்கன்னா வெஸ்பா பிராண்டு, இதெல்லாம் நமக்கு மிஸ் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் OBD-யில் வந்து நமக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ், கே லைன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் ஹை, ஒரு கேன் லோ வரும். இந்த கேன் ஹை கேன் லோவில் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 3 வோல்ட் வரைக்கும் தான் அதில் வோல்டேஜ் வரும். அந்த வரக்கூடிய கம்மியான 3 வோல்ட் DC வோல்டேஜை நம்ம வந்து ஒரே லைனில் வந்து இத்தனை லைனாக பிரிச்சுன்னு வச்சிங்களேன்,
வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் என்னன்னா நம்ம இன்னும் இதில் ரெண்டு மூணு பிராண்ட் ஆட் பண்ணும்போது என்னாகனா அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகிட்டு நம்ம வந்து ஓபிடி கனெக்ட் ஆகாமல் போயிடும், இந்த மொத்த கிட்டுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா அதிகபட்சமாக ஒரு ஆறு சாக்கெட் வரைக்கும் தான் அதில் கனெக்ட் பண்ண முடியுது. இதில் விடுபட்டு போயிருக்கிற பைக்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு இது மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்து அதில் தனியாக விடுபட்ட பைக்கோட சாக்கெட் மட்டும் வர வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, பிரச்சனையே இல்லை, குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது நம்ம ஒரு பைக்கில் போய் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம இப்போ பார்த்தோம்னா இது ஒரு பஜாஜ் என்எஸ் 200 பிஎஸ் 6 மாடல். இது இப்போ இந்த வண்டியில் நம்ம இந்த அடாப்டர் வந்து செட் ஆகுதா செக் பண்ணி பார்த்துருவோம். சீட் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு இதுதான் வந்து ஓபிடி அடாப்டர் போர்ட். இது இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் பஜாஜோட அடாப்டர் இது ரெட்டு, இந்த கேடிஎம் பஜாஜ் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான் இந்த ரெட்டு. இதில் மொத்தம் 4 ஒயர் வரும். இதில் ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், கேன் ஹை, கேன் லோ அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான ஒயர் வரும். இதோ இது இந்த ஒவ்வொரு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி மாறும். பஜாஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த அடாப்டர் லைன் ஒயரிங் மாறும், அந்த சாக்கெட் மாறும். இது எல்லாத்தையும் ஒரு ஒரு டேட்டாவும் ஒரு ஒரு மெக்கானிக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே அந்த நம்ம அந்த ஒயரிங் கிட் ரெடி பண்ணுற கம்பெனிக்கு அனுப்பிச்சு அவங்க எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாக்கெட்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து தான் ஃபைனலாக நிறைய மாடல் செஞ்சு அதில் நிறைய ஃபெயிலியர் ப்ராப்ளம்லாம் வந்து அதில் ஃபைனல் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். கேடிஎம்மோட அந்த சாக்கெட்டை நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ண உடனே பார்த்தோன்னா நமக்கு இந்த ஓபிடியில் ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிடுது. ரெட் லைட் எரிஞ்சுதுன்னா ஓபிடி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துருச்சு ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓபிடி கனெக்ட் பண்ணி இந்த ஓபிடியில் இந்த மாதிரி ரெட் லைட் எரிஞ்சோன்னு என்ன பண்ணோம்னா நம்ம மொபைலில் ஆல்ரெடி நம்ம டார்க் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். டார்க் ப்ரோ ஆப் அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஒய்ஃபை ஆன் பண்ணி அந்த ஒய்ஃபையோடு நம்ம ஓபிடியை வந்து கனெக்ட் பண்ணோம். ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு வந்துட்டுருக்கோம். அதில் ஒய்ஃபை வந்து ஓபிடி 2 அதை கூட நம்ம கனெக்ட் பண்ணோம். இதான் இஎல்எம் 327 தான் ஓபிடி 2, அதை கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த டார்க் ஆப்பு உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம். கேட் உள்ளே போனதுக்கப்புறம் அடாப்டர் ஸ்டேட்டஸில் போயிட்டு நம்ம ஈஸியோட கனெக்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணோம். அப்போ பார்த்தோன்னா நமக்கு அடாப்டர் ஸ்டேட்டஸில் 3 டிக் வந்துச்சு. அதாவது கனெக்ஷன் டு அடாப்டர், அடாப்டரோட கனெக்ட் டிக் வந்துச்சு. கனெக்ஷன் டு இசியூ அதுவும் டிக் வந்துச்சு. அடாப்டர் எரர் கவுண்ட் எல்லாமே டிக். இது 3 டிக்கும் வந்துச்சுன்னா இந்த ஓபிடி அந்த வண்டியோட மேட்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மொபைல் இந்த ஓபிடியோட மேட்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வண்டியை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம இதில் எல்லாமே பார்த்துக்கலாம், ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ த்ராட்டில் பாடிஸ் த்ராட்டில் பொசிஷன்ஸ் வந்து செக் பண்ணி கட்ட மாதிரி வண்டி ஆக்சிலேட்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இந்த நம்ம மொபைலில் ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் த்ராட்டில் பண்ணுறேன். இப்போ த்ராட்டில் பொசிஷன் சென்சார் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும் நம்ம த்ராட்டில் பண்ணும்போது. அதே மாதிரி வண்டியோட கூலன் டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே காமிச்சிருப்போம். 43 டிகிரி செல்சியஸில் இருக்கு கூலன் டெம்பரேச்சர். நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஐடிலிங் ஆர்பிஎம் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் ஏறுது எல்லாத்தையுமே காமிச்சிரும். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பைக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக மாறாது பாருங்க, எல்லாமே வந்துடும். இந்த பைக்கோட இந்த ஓபிடியும் கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஓபிடியோட நம்ம மொபைலும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்எஸ்க்கு பக்கவா செட் ஆகுது, பஜாஜ் வண்டிக்கு மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம இதில் எரர் கோடும் பார்த்துக்கலாம். ஏதாவது எரர் கோடு இருந்தாலும் நம்ம காமிச்சிடும். இதில் எதுவும் இல்லை, சும்மா ஜஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம். இது 100% ஸ்கேன் ஆகிடுச்சுனா நமக்கு தெரிஞ்சிடும் ஏதாவது எரர் கோடு இருந்துச்சுன்னா. இதில் எதுவுமே இல்லை, இந்த வண்டியில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை போட்டு பாருங்கள், ஃபால்ட் லாக் மேனேஜர் 0 ஃபால்ட், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அது புது வண்டி தான், அது நம்ம ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் அதை ஸ்கேன் பண்ணோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம பைக் ஆஃப் பண்ணுறோம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு இந்த அடாப்டர் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம்மோட கரெக்டாக ஒரு ஒயர் வந்து கேடிஎம்மோடையும் பஜாஜோடையும் மேட்ச் ஆகும் தெரிஞ்சிச்சு. மற்ற ஒயர்லாம் நம்ம ஒரு வண்டி வரும்போது நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்த மெக்கானிக் யாரும் இதில் ப்ராப்ளம் சொல்லலை, எல்லாமே கரெக்டாக இருந்தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 5 பீஸ் நமக்கு சாம்பிள் வந்துச்சு, 5 பீஸில் நம்ம ஒரு பீஸ் செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நம்ம மற்ற 4 மெக்கானிக் அனுப்பிச்சு வச்சுருக்கோம், அவங்கள செக் பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம், இது நம்ம ஒரு என்எஸ் 200 பிஎஸ் 6 போட்டு செக் பண்ணி பார்த்தோம், பக்காவாக கனெக்ட் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடாப்டர் வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பிராண்டோட பைக்கை செக் பண்ண முடியும். கேடிஎம் செக் பண்ணலாம், பஜாஜ் செக் பண்ணலாம், ஹீரோ செக் பண்ணலாம், ஹோண்டா செக் பண்ணலாம், டிவிஎஸ் செக் பண்ணலாம், சுசுகி செக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 6 விதமான கம்பெனி பைக்கை நம்ம செக் பண்ண முடியும். இதில் இல்லாத பைக்குக்கு நம்ம வந்து தனியாக இன்னும் ஒரு அடாப்டர் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வோல்டேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வோல்டேஜ் ட்ராப் ஆச்சுன்னா ஓபிடி கனெக்ட் ஆகாது, மொத்த கிட்டுமே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதோட ரேட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேபிள் மட்டுமே நமக்கு 800 வரும். நம்ம இது எல்லாமே சேர்ந்து இந்த மொத்த கிட்டு 6 பைக்கு செக் பண்ணக்கூடிய இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக 2200 2500 வரைக்கும் வரும் வித் கொரியர் சார்ஜோட. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் சார்ஜோட சேர்த்தே உங்களுக்கு 2500 வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு நம்ம ஆர்டர் கொடுத்து இதை செப்பரேட்டாக வாங்குறதால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு பல்காக பெரிய லெவலில் ஆர்டர் கொடுத்து இதை வாங்கும்போது கண்டிப்பாக அது ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பொருள் வர வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஹாரன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா 2 ஹாரன் வைப்போம், இல்லை ஃபாக் லாம்ப் வைப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிலே வச்சு ஆர்டர் பண்ணுவோம், ரிலே வச்சு அதை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அதே வந்து ரெடிமேடாக அவங்ககிட்ட சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணி ரெடிமேடாக அந்த ரிலே ஒயரிங்கை வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் ரெடிமேடாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வர வச்சுருக்கோம். அது மாதிரி ஒரு ஒயரிங் செட்டப் இது. இது 2 ஹார்னு மாட்டுறவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அதாவது 2 ஹார்ன் வைக்க போகிறீங்க ரிலேவோட பார்த்திங்கன்னா தெரியும், இல்லை 4 பின் ரிலே ஒன்று வந்துது. இந்த ரிலே நம்ம அடிஷ்னலாக நம்ம செட் பண்ணுவோம், இது அடாப்டர் வச்சு நம்ம செட் பண்ணி அடிஷ்னலாக ஒயரிங் பண்ணுவோம். அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் ரெடிமேடாக 4 பின் ரிலேவோட இது மாதிரி ஒரு சிஸ்டம். இது எப்படின்னா ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா இந்த கிளிப் போட்ட ஒயரை பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரியில் ஜாயின் பண்ணிடணும். இந்த 2-4 ஒயருக்கு பார்த்தீங்களா இதில் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் 2 ஹார்னுக்கு தனித்தனியாக கொடுத்துடணும், எக்ஸ்ட்ரா ஹார்னுக்கோ இல்லை கம்பெனி ஹார்னோ கொடுத்துடலாம். இந்த 2 ஒயரை ஹார்ன் நம்ம கம்பெனி ஹார்னில் இருந்து மேலேருந்து வருது பார்த்தீங்களா, நார்மல்லேருந்து வர ஹார்னில் பாசிட்டிவ் நெகட்டிவில் சொல்லி விட்டால் வேலை முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம் இந்த ரிலேவோட இந்த செட்டப் இருந்துச்சுன்னா. இல்லைனா நம்ம ஒரு ஹார்னை செட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும், இல்லை ஒரு 3/4 hour ஆகும். நமக்கு ரிலே ரெடி பண்ணணும், அது கிளிப்பு போடணும், சால்டரிங் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயரிங் செட்டப் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலேயாவது ஆகும். இந்த செட்டப் இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஆர்னு மாட்டுறது மட்டும் தான் டைம். அதை ரெண்டு போல் டைட் பண்ணாமல் அந்த ஒயரிங்கில் ஜாயின் பண்ணாமல் வேலை முடிஞ்சு போச்சு. டேப் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, சூப்பராக பக்காவாக ஒரு செட்டப் வந்துருக்கு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா வரும் வித் ரிலேவோட. இதுவும் நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெக்கானிக்லாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். இதில் நம்ம ஹார்னும் செட் பண்ணலாம், ஃபாக் லைட்டும் செட் பண்ணலாம். ஃபாக் லைட்டும் அதே தான், நம்ம ஆர்ன சுவிட்சில் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு ஆனா சுவிட்ச் வச்சு கொடுத்துட்டு போகிறோம். இந்த 2 ஒயரும் 2 ஃபாக் லைட்டில் செட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிடும். ரிலேக்கு நம்ம அதே மாதிரி பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துடலாம், சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை. அது இது தேவைப்படுறவங்களும் சொல்லுங்கள், இதையும் வர வச்சு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம மெக்கானிக் நண்பர்கள் இதே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்து இதை ரெடிமேடாக மேனுஃபேக்சரிங் பண்ணி வர வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு ஓபிடி மல்டி கேபிள் நம்ம ரெடி பண்ணி வர வச்சுருக்கோம். அந்த கேபிளை பற்றி வீடியோ நான் இன்ட்ரடியூஸ் கொடுத்துருப்பேன். இது கண்டிப்பாக வந்து எல்லா மெக்கானிக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு டூல் கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லா பைக்கும் நம்ம ஒரே வழியாக ஸ்கேன் பண்ணும், ஒரே டூல் வச்சு தான் ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இதில் விடுபட்டு போன பைக்லாம் வந்து நம்ம அடுத்த லாட்டில் இன்னொரு செப்பரேட்டாக ஒரு ஓபிடி டூல் வர வைப்போம். ஏன்னா மொத்தமாக நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரே கேபிள் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வோல்டேஜ் டாப் ஆகிடும், நம்ம ஓபிடி கனெக்ட் ஆகாது. அது ஒரு குறைபாடு தான் அதில் இருக்குது. நம்ம இதை ரெடி பண்ணுவோம் கண்டிப்பாக. கண்டிப்பாக தேவைப்படுற மெக்கானிக் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ஆர்டர் கொடுத்து வர வைப்போம். இப்போ ஒரு 15 நாள் நம்ம லாக்டவுனில் இருக்கோம். இந்த 15 நாள் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம அதை ஆர்டருக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளே நமக்கு இது மெட்டீரியல் ரெடியாகி நம்மகிட்ட வந்துடும். மேக்ஸிமம் இது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சேர்த்து ஒரு 1 மாதமாவது ஆகும். இது பார்த்திங்கன்னா எந்த விதமான லாப நோக்கமும் கிடையாது. இது நமக்கு எனக்கு கொடுத்த சீனியர் மெக்கானிக்காக தான் சொன்னார், நம்ம லாப நோக்கத்துக்காக இதை பண்ணலப்பா, 1 ரூபா கூட லாபம் தேவையில்லை. நம்ம மெக்கானிக் சமுதாயத்துக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா இது மாதிரி வந்து ஒரு டூல் நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்காது, ஆஃப்லைன்லேயும் கிடைக்காது, எங்கேயுமே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதை ரெடி பண்ணி வந்திருக்கு. இந்த இதில் இருக்கக்கூடிய 6 பைக்குமே இது கனெக்ட் ஆகுது, எல்லா மெக்கானிக் செக் பண்ணி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்படுற மெக்கானிக் கண்டிப்பாக இது நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வர வச்சு தரேன். அடுத்த லாட் அதாவது இதில் விடுபட்டு போன அந்த பைக்ஸோட அந்த அடாப்டர் வர அதை வர வைப்போம். அதை பற்றி நான் வீடியோ தனியாக உங்களுக்கு போடுறேன். அது தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வர வச்சு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ ஏதாவது சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஓபிடி மல்டி அடாப்டர் நமக்கு தேவைப்படுற மெக்கானிக் என்னோடய வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.